ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹேர்டு, அதுவும் சிம்பிளாக ஸ்குயிக்காக பண்ண போகிற ஃப்ரண்ட் ஹேர்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் மிடில் பஃப் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது பஃப்னு சொல்ல முடியாது தான், பட் நம்ம வந்து நீட்டாக அதை கோம் பண்ணி அதை பின்னாடி பின் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப நீட்டான ஒரு பஃப் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டாக. ரொம்ப பெரிய பஃப் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம பண்ண போகிற ஹேர் ஸ்டைலுக்குன்னு ஒரு ஃபினிஷிங் இருக்குது இல்லையா. இப்போ வந்து நம்ம சைடு பார்ட்டிஷன் எடுத்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணி அதில் ஒரு ட்விஸ்ட்டும் அண்ட் செகண்ட் ஒரு ட்விஸ்ட்டும் பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு ட்ரெண்டு, பட் ஆனால் இது ஆயிலாகவும் இருக்கிற அண்ட் வந்து ஒரு கேர்லி ஹேருக்கு வந்து இது எப்படி சூட் ஆகுங்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு கேர்லி ஹேர் இருக்கும். கேர்லி ஹேர்னாலே நிறைய பேர் எனக்கு எந்த ஹேடுமே செட் ஆகாதுங்கன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா நார்மல் ஸ்ட்ரைட் ஹேருக்கு என்ன மாதிரி பண்ணாலும் சூட் ஆயிரும், பட் நம்மளே மாதிரி கேர்லி ஹேர் உள்ளவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேடும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் ஹேடும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நான் என்ன ஹேடும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு ஹேடும், அதாவது ப்ரைடல்க்குலாம் நிறைய பண்ணுறது தான், பட் நமக்கும் பண்ணலாங்க, நல்லா தான் இருக்குங்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக எடுத்து நம்ம வந்து அதை கொஞ்சம் வால்யூம் கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பின்னாடினா ரொம்ப பேக் போவாண்டா, ஓரளவு நம்ம மிடிலே வந்து பின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹேடு வந்து கொஞ்சம் நல்லா வால்யூமாக இருக்கும், பஃப் மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக தெரியும். அதனால் நான் இந்த ஹேடு போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் பெரியவங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு மிடில், ஏன்னா ரொம்ப மெச்சூர்டானவங்க பண்ணுறதுக்கு தயங்குவீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு 20-30 வயசுக்குள்ளே உள்ளவங்க எல்லாருமே பண்ணலாம். 25-30 சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணலாங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே பண்ணலாம் தான். ஸோ நீங்கள் 35லாம் எங்களுக்கெலாம் பண்ணால் நல்லாயிருக்காதான் நினைக்காதீங்க. ஸோ எனக்கே 32 இயர்ஸ் ஆச்சு, எனக்குமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே பண்ணலாம் தான். நான் வந்து இந்தந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் மட்டும்தான் சொல்ல வரேன், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஹேடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேடுன்னு சொல்லுவேன். குட்டியாக ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சமாக ஹேர் விட்டுட்டு அப்புறம் மொத்தமாக வந்து நான் பஃப் மாதிரி தூக்கியிருப்பேன். ஸோ யூஸ்வலாக நான் எந்த ஹேர்டுக்குமே பேக்கும் பண்ணல, ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணல, க்ரிம் பண்ணல, எதுவுமே பண்ணல. யூஸ்வலாக நான் இன்றைக்கி வந்து ஹேர் வந்து வாஷே பண்ணல. என்னோடய ஹேரில் வந்து நார்மலாக ஆயில் இன்க்ரீஸ் ஆகலையே, அந்த மாதிரி ஆயிலாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நம்ம ஜடை போட்டோன்னா அந்த பின்னல் வந்து லேயர் லேயராக தெரியும்ல, அதுவும் இருக்குது, தெரியுதா. ஸோ நான் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி ஹேர்லேயும் கூட ஹேர் ஸ்டைல் வருங்கிற காமிக்கிறேன், அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹேரில் வந்து இந்த ஹேடும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக என் ஃபேஸ்க்கு சூட் ஆனது மாதிரி இருந்தது, அதனால் சொன்னேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ண ஹேடுலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ஹேடும் சூட் ஆச்சோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேடு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோதான் ஹேடு பண்ணாலும் நம்ம ஃபேஸ்க்கு ஒன்று சூட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ்க்கு ஒவ்வொரு ஹேடும் பக்காவாக சூட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இது வந்து தேர்டுன்னு நினைக்கிறேன், தேர்டாக ஃபோர்த்தாக எனக்கே மறந்துச்சு, சாரி. அடுத்த ஹேடு வந்து இதுவும் கிட்டத்தட்ட நம்ம செகண்டோ தேர்டோ ஒரு ஹேடும் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் ஆனால் இதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம அது ஜஸ்ட் வந்து புஃப் மட்டும்தான் கொடுத்துருப்போம், ஆனால் இது வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அது புஃப் பண்ணி பண்ணதுனால அது ஒரு மாதிரி பவுன்சியாக காமிச்சிருக்கோம், பட் இது வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறனால இதோட டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஃபேஸுக்கு வேறு மாதிரி காமிக்கும். ஒவ்வொரு ஹேடுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஃபேஸை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறது தான் ஹேடுவோட ஸ்பெஷலே. ஸோ இல்லை, ஒவ்வொரு ஹேடுவும் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுங்க, செல்ஃபாக பண்ணால் எனக்கு வரமாட்டேங்குதுங்கிறக்காகவே இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக இது ஷார்ட்ஸும் போட்டேன், பட் இருந்தாலும் லாங் வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோங்கிறது ஒன் டே மட்டும்தான் பார்த்துட்டு அது அப்படியே கீழே போயிடும். லாங் வீடியோங்கும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் வீடியோ தான், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் தாராளமாக பார்த்து கேட்சப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த ஹேடும் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப ஹாஷாக இல்லாமல் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி சூட்டான மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட்டிருப்பேன் ஒரு 5-6 ஹேடும் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஹேடும் எதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இதில் ஒரு 2 ஹேடும் பிடிச்சிருந்துங்க, 1 பிடிச்சிருந்துங்க, 2-3 பிடிச்சிருந்துங்க, அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ சொன்னிங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் அதனால், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஹார்டு ஃபினிஷ் பண்ண ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன ஹார்டு போட்டேன் அப்படின்னா, யூஸ்வலாக ப்ரைடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பஃப் வச்சு மிடில் பஃப் பண்ணுவாங்க இல்லையா, முகூர்த்த ஜட, அது வந்து நம்ம செல்ஃபாகவும் நீட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருந்தேன். ரொம்ப பேக்கோம் பண்ண வேணா, ப்ரைடுக்கு நம்ம பேக்கோம் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டிங் பண்ணி க்ரிம்பிங் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவோம். பட் நமக்குங்கும்போது ரொம்ப சட்டிலாக நம்ம ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நீட்டாக ரொம்ப ஹெவி பஃப் இல்லாமல் நம்மளாவே சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போட்டேன், வேறே எதுவும் இல்லை. ஸோ எனக்கும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து அந்த கர்வியாக இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது ஓரளவு மேனேஜ் பண்ணி நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணி பண்ணியிருந்தேன். எனக்கு நல்லா வந்திருந்தது, நீட்டாக இருந்தது என் ஃபேஸ்க்கு. ஸோ அதனால இதுவும் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு முகூர்த்த ஜடையை வந்து நம்மளுமே நீட்டாக பண்ணலாம் செல்ஃபாக அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் போட்டேன். ஸோ என்னோடய ஹார்டும் இதோடு முடிச்சிருப்பேன். ஸோ சிம்பிளாக நம்ம ஃபேஸ்க்கு ஃப்ரண்ட்டு ஹார்டும் போட்டதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அதில் தான் ஆக்சுவலாக வந்து நான் ப்ரைடல் மேக்கப்புக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன். அந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாடா, பை பை.